வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இன்றைய தற்சோதனையாக நம் கடமையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தனக்கான கடமை, குடும்பத்திற்கான கடமை, எது கடன் என்றே தெரியாமல் ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையா சொல்லப்போனா அதைய பற்றிய சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு சூழலே நமக்கு அமையலை, யாரும் அந்த சிந்தனையும் தூண்டலை. இப்போ மகான்கள் தான் நமக்கு அதைய தூண்டி விடுறாங்க. அதாவது ஒரு கடமைக்கு ஒரு, அதாவது நம்ம எவ்வளோ கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம், ஒரு கதை எனக்கு ரொம்ப நீண்ட நாளாக நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் சிலர் கேட்டிருப்பீங்க. அதாவது நாம் ஒரு டீ சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. டீ சாப்பிடக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு டீ சாப்பிடணும் அப்படின்னா ஒரு சுக்கு மல்லி காஃபி கூட வச்சுக்கோங்களேன், ஒரு சுக்கு மல்லி காஃபி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சும்மா ஒரு சிந்தனை செய்து பார்ப்போம். ஒரு சுக்கு மல்லி காஃபி, அதில் என்னென்ன இருக்குது? தண்ணி இருக்குது, சுக்கு போடுறோம், மல்லி போடுறோம், சர்க்கரை போடுறோம், வெப்பத்தில் இது பண்ணுறோம், சரிதானுங்களா? சரி, இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர், ஒரு சுக்குமல்லி காஃபி நமக்கு வரணும்னா எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்கணும்? நான் இப்படி கேட்பேன் மக்கள்கிட்ட. அப்போ அவங்க ஒருத்தர்லேருந்து ஆரம்பித்து, ஒருத்தர் இருந்தால் போதும், சிலர் அஞ்சு பேர், பத்து பேர், நூறு பேர், ஆயிரம் பேர், ஐநூறு பேர், ரெண்டாயிரம் பேர், பத்தாயிரம் பேர், ஒரு லட்சம் பேர், பத்து லட்சம் பேர் வரைக்கும் என்னோட வகுப்பில் சொல்லியிருக்காங்க. பத்து லட்சம் பேர் வேணுங்கய்யா, நிறைய பேர் வேணுங்கய்யா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம், ஒரு சுக்குமல்லி காஃபி நம்ம குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டம்ளர் வேணும் இல்லையா? அந்த டம்ளர் நாம் எங்கே போய் வாங்கிட்டு வரோம்? நம்ம வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு பாத்திர கடையில் போய் வாங்கிட்டு வரோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுக்குமல்லி காஃபி நான் குடித்தது அந்த டம்ளரில். அப்போது அந்த சுக்குமல்லி காஃபிக்குள்ள அந்த டம்ளரோட உழைப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த டம்ளரை செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதனுடைய உழைப்பு அந்த சுக்குமல்லி காஃபிக்குள்ளே இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நான் குடிச்சிருக்கேன். அப்போ அதற்கும் நான் ஒரு விதத்தில் கடன்பட்டிருக்கிறேன். சரி, இந்த டம்ளர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா, அந்த கடையிலேருந்து அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு டூ வீலரில் வாங்கிட்டு வந்திருப்போம். சரிதான், டூ வீலர் எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் ஜாமானெல்லாம் வாங்குறப்ப அந்த டம்ளருக்கு ஒரு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டம்ளர் அங்கிருந்து இங்கே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டூ வீலர் பயன்பட்டுருக்கு. நீங்கள் சிந்தனைக்கு எடுத்தால் நல்லா புரியும். ஒரு டூ வீலர் மூலமாக தான் அந்த விஷயத்த அங்கிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோன்னா, அப்போ டூ வீலரினுடைய உழைப்பு அந்த டம்ளருக்குள்ளே இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. டூ வீலர் எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸுங்க? எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ்? ஒரு நூறு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குமா? நூறுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நூறுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போது அந்த நூறு ஸ்பேர் பார்ட்ஸை எத்தனை பேர் செஞ்சுருப்பாங்க? எத்தனை பேரோட உழைப்பு அதுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? இன்னும் பேஸில் போனீங்கன்னா, அந்த டூ வீலர் உருவாகிறதுக்கு எது காரணமாக இருந்தது? சைக்கிள். சைக்கிள் உருவாகிறதுக்கு எது காரணமாக இருந்தது? சக்கரம். சரிதானுங்களா? அப்போ அந்த சக்கரத்தை கண்டுபிடித்தவர் முதல் கொண்டு இப்போ வரைக்கும் நமக்கு எல்லோருடைய உழைப்பும் அந்த டூ வீலருக்குள்ளே இருக்குது. அது டம்ளருக்குள்ளே வந்து நாம் சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதுக்குள்ளே வந்திருக்கு. இன்னும் இந்த டூ வீலர் இயங்கணும்னா என்ன வேணுங்க? பெட்ரோல் வேணுமா? பெட்ரோல் வேணும். பெட்ரோல் எப்படி வருது? நம்ம வண்டிக்கு அது பெட்ரோல் போட்டிருக்கிறோம். அப்போ அந்த பெட்ரோலோட உழைப்பு டூ வீலருக்குள்ளே வந்து டம்ளருக்குள்ளே வந்து நம்ம சுக்குமல்லி காஃபிக்குள்ளே வந்திருக்கு. அப்போ பெட்ரோல் நம்ம எங்கே போய் போடுறோம்? பங்கில் போய் போடுறோம். பங்குக்கு பெட்ரோல் எதில் வருது? லாரியில் வருது. அப்போ அந்த பெட்ரோலுக்குள்ளே அந்த லாரியுடைய உழைப்பு இருக்கு இல்லையா? லாரி எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ்? ஒரு ஐநூறு ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஐநூறு ஸ்பேர் பார்ட்ஸை தயாரித்து அதை உற்பத்தி செஞ்சு அத்தனை பேருடைய உழைப்பும் ஆற்றலும் அந்த லாரிக்குள்ளே இருக்குது. அந்த லாரியோட எனர்ஜி அந்த பெட்ரோலில் வந்து, பெட்ரோல் டூ வீலரில் வந்து நாம் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? நிச்சயமாக புரியும். சரி, அந்த பெட்ரோல் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அரபு நாடுகளில் உற்பத்தி ஆகுது. அப்போ அங்கேருந்து இங்கே எப்படி வருது? ஷிப்பில் வருது, கப்பலில் வருது.
சரிதானுங்களா? அப்போ அந்த பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கப்பலோட உழைப்பு நம்ம பயன்படுத்தி இருக்குமா இல்லையா? ஏன்னா கப்பல் தான் அந்த பெட்ரோல் அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கு. அந்த கப்பல் இல்லாட்டி அந்த பெட்ரோல் இங்கே வந்திருக்காது. அப்போ அந்த கப்பல் எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ்? ஒரு 5000 ஸ்பேர் பார்ட்ஸ், 10000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அப்போ இது எவ்வளவோ பெரிய ஒரு சைக்கிள் நம்ம ஒரு சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதுக்குள்ளே இருக்கு பாருங்க. இன்னும் நான் சுக்குமல்லி காஃபி பற்றி பேசல, அந்த டம்ளர் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இப்படி சிந்திச்சு பார்த்தோம்னா மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. ஒரே பிடி உணவு எடு, அந்த உணவில் என்னென்னவெல்லாம் இருக்கு பாரு. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, காய் இருக்கு, மிளகு இருக்கு, சீரகம் இருக்கு, வெங்காயம் இருக்கு, தேங்காய் இருக்கு. ஒரு பிடி சாப்பாடு கையில் எடுத்தீங்கன்னா அத்தனை இருக்கு. ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை பாருப்பா. உலகத்தில் எத்தனையோ கோடி பேரோட உழைப்பில் தான் உனக்கு இந்த சாப்பாடு வந்திருக்கு. உலகமே ஒன்றா நிற்கிறங்காட்டி தான் உனக்கு இந்த சாப்பாடு வந்திருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்போ நாம் இங்கே டீ குடிக்கணும்னா எங்கேயோ ஒருத்தர் பெட்ரோல் எடுக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. எப்படி லிங்க் ஆகிருக்கு பாருங்க உலகம். அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும், உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடுன்னு சொல்வார். ஒரு பிடி உணவை உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் நீ பட்ட கடன். அப்போ அந்த சுக்குமல்லி காஃபிக்கு நம்ம எத்தனை பேருக்கு கடன் பட்டிருக்கிறோம். இப்படி பார்த்தோம்னா காலையில் நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அத்தனை பொருட்களும் இந்த உலகில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கோடி மக்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த 1000 கோடி மக்களுடைய உழைப்பும் அறிவும் ஆற்றலும், இன்னும் அனைத்து உயிர்களுடைய தெய்வீக அன்பும் சக்தியும், பிரபஞ்சத்தினுடைய தெய்வீக அன்பும் பஞ்சபூதங்களுடைய சக்தியும் இல்லைங்களா, அத்தனை பேருடைய அன்பாலும் ஆற்றலாலும் உழைப்பாலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிஞ்சா இந்த வாழ்க்கையே இந்த உலகிற்கான கடமையை ஆற்றுவதற்காகனு மாறிடும். இதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சரிதானுங்களா? நம்ம அடுத்த இதில் மற்ற சமுதாய சிந்தனை, உலக சிந்தனை பற்றி இதை பேச வச்சுட்டு நம்ம சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.